ஆரம்பிங்க சீக்கிரம். Thank you so much, Your Honor. என்னோட கிளைண்ட் மிஸ்ஸஸ் மூர்த்தியோட குற்றச்சாட்டு என்னன்னா, தான் வீட்லயே மாசத்துக்கு நாலு நாள் அவங்களை கைதி ஆக்கிடுறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட கைதி தெரியுமா? அவங்களால தன்னோட சின்ன சின்ன குழந்தைங்களை கூட போய் பார்க்க முடியாது. அப்புறம் அவங்களால பூஜை பண்ண முடியாது. அதுவும் இல்லாம அவங்களால கிச்சனுக்கு கூட போக முடியாது. Your Honor, இந்த அஞ்சாறு நாட்கள் மிஸ்ஸஸ் மூர்த்தியோட பீரியட் நாட்கள். இதை நாம அவங்க தனியா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இது ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ், யுவர் ஹானர். அத நான் எங்க மறுக்கறேன்? ஆனா விஷயம் என்ன யுவர் ஹானர், இதுதான் என்னோட கேள்வி. இதெல்லாம் ஒரு நார்மலான உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக எதுக்கு தீட்டன பேர் கொடுக்கறாங்க? அப்ஜெக்ஷன், இது இவங்களோட பிரம்மதா. நான் இத நிரூபிக்கிறேன் லாயர் சார். இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல இந்த மாதிரி நேரத்துல பெண்களுக்கு தீட்டன ஒரு பேரை கொடுத்து ஒதுக்கி தான் வைக்கிறோம் யுவர் ஹானர். உங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கா யுவர் ஹானர்? நான் மூர்த்தி கிட்ட சில கேள்விகளை கேட்கறதுக்கு விரும்பறேன். யூ மே ப்ரோசீட். பீரியட்ஸ் இருக்கிற அந்த நாட்கள்ல நீங்க உங்களோட மனைவிய கிச்சனுக்குள்ள போக விடுவீங்களா? இல்ல. சரி, அந்த நாட்கள்ல அவங்களுடைய ஆறு வயசு பையன் அப்புறம் மூணு வயசு பொண்ணுக்கு வழக்கமா மத்த நாட்கள் மாதிரியே மடியில் உட்கார வச்சு ஊட்ட முடியுமா? இல்ல, முடியாது. ஓகே, மிஸ்டர் மூர்த்தி, உங்களால இதை சொல்ல முடியுமா? அந்த நேரத்துல உங்களோட மனைவிக்கு பூஜாரிக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் இருக்கா? பாத்தியா, உன்னால தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. நான் தேவியா? என்ன இது? மிஸ்டர் மூர்த்தி, இது கோர்ட். உங்ககிட்ட என்ன கேள்வி கேக்குறமோ அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். உங்க வைஃப்க்கு பீரியட்ஸ் நேரத்துல பூஜாரிக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா? அப்சல்யூட்லி நோ. அப்சல்யூட்லி நோ? ஏ? ஏனா பீரியட்ஸ் டைம்ல லேடிஸ்ங்க இம்ப்யூரா இருப்பாங்க. அவங்க பியூரா இருக்க மாட்டாங்க, சுத்தபத்தமா இருக்க மாட்டாங்க. நீங்களும் பொண்ணு தானே, உங்களுக்கு தெரியாதா? யூ மீன் மிஸ்டர் மூர்த்தி, உங்களுடைய மனைவி உங்க சொந்த வீட்லயே பீரியட்ஸ் நேரத்துல அசுத்தமாயிடுவாங்கல்ல? ஆப்ஜெக்ஷன். ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்டர் மூர்த்தி, நீங்க பதில் சொல்லுங்க ஃபாஸ்ட். யுவர் ஹானர், நான் என்ன வேணும் நான் சொல்றேன். நான் குதிரை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எது இம்ப்யூரோ அது இம்ப்யூர் தானே சார். எது இம்ப்யூர் மிஸ்டர் மூர்த்தி? அப்புறம் நீங்க அதை எப்படி சொல்ல முடியும்? ஆர் யூ சர்டிஃபைட் டாக்டர், சயின்டிஸ்ட், வாட்? அப்ஜெக்ஷன், திஸ் இஸ் பியூர் நான்சென்ஸ். வாட் நான்சென்ஸ்? யூ ஆர் நான்சென்ஸ். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இடியாட்டிக். ஐ கான்ட் டேக் இட் பேக். திஸ் இஸ் நாட் இடியாட்டிக். அவர் சொல்றது இல்ல. உங்க பரிய ரெண்டு பேரும் வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. அப்புறம் மேடம் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உட்காருங்க. மிஸ்ஸஸ் சரிதா, உங்களோட அபிப்ராயம் என்ன? சார், சாரி யுவர் ஹானர், எனக்கு இந்த லா சொசைட்டி பத்தியில எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என் பீரியட்ஸ் நேரத்துல என் ஃபேமிலியா எனக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் என் பசங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். பசங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா? ஏன்? அந்த மாதிரி நேரத்துல நான் சமைக்கலன்னா ஹோட்டல்ல இருந்துதான் சாப்பாடு வரும். அது என் பசங்களுக்கு ஒத்துக்காதே வரும்னு. மிஸ்டர் மூர்த்தி, இது உண்மையா? உண்மைதான். உண்மைதானா? ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தா அப்ப அந்த நாட்கள்ல நீங்க ஏன் சமைக்க கூடாது? நான் ப்ளீஸ் வேண்டாம் யுவர் ஹானர், அப்படி இவர் சமைச்சாருனா உடம்பெல்லாம் சரியில்லாம போகாது, நேரா மேல போய் சேர்ந்துருவாங்க. இந்த பாரு, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல. என்ன சரியில்ல? ஒரு நாள் உங்களால சமைக்க முடியுமா? அதான் நீ பேசாத, புரியுதா? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு புரியுதா? ஓரே பேசுறேன், என்ன நடந்துருக்கு? தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கண்ட்ரோல் ப்ளீஸ், கண்ட்ரோல். யுவர் ஹானர், என்னோட கிளைண்ட் சரிதாவுக்கு பீரியட்ஸ் நேரத்துல பூஜை அறைக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏன் போக கூடாது? எனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன் யுவர் ஹானர். யுவர் ஹானர், இந்த உலகத்துல பீரியட்ஸ்ங்கிறது புனிதமற்ற ஒரு விஷயம்னு நாம நினைச்சோம்னா நம்ம மூச்சு விடுறது கூட அப்படிதான். இன்னும் ரொம்ப புனிதமற்ற விஷயம் என்னன்னா நம்மளுடைய அர்த்தம் இல்லாத அந்த எண்ணங்கள் தான்.
நம்ம சமுதாயத்துல பெண்களை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக குறைச்சு காட்டுதான் நம்ம எல்லாருமே விருப்பப்படுறோம். பிரமாதம் நீங்க சொல்றது நல்லா இருக்கு மேடம். ஒருவேளை உங்க பிரச்சாரம் இங்க முடிஞ்சிருச்சுன்னா நான் இந்த டாக்டர் கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும். யூ மே ப்ரொசீட். டாக்டர் சார், உங்களால இந்த கோர்ட்ல பீரியட்ஸ்னா என்னங்கறத கிளியரா சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. நார்மலா லேடிஸோட பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, அது 11 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள ஆரம்பம் ஆயிடும். அப்புறம் இது எது வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு கேட்டா, அந்த பொண்ணு தான் கர்ப்பம் ஆகிற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும், அதாவது பிரெக்னன்ட் ஆகிற வரைக்கும். ஆனா ஒருவேளை அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா, கர்ப்பம் உறுதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த பீரியட்ஸ் வராது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ்ங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா சார்? ஸோ இந்த நேச்சுரல் ப்ராசஸ பத்தி எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். ஓகே சார், இயற்கை ஒவ்வொரு மாசமும் பெண்களோட கர்ப்பப்பையில கருமுட்டையை உருவாக்கும். அப்புறம் அந்த கருமுட்டையோட பாதுகாப்புக்காக அது மேல ஒரு ரத்தத்தோட லேயரை உருவாக்கும். ஒருவேளை அந்த மாசத்துல அந்த பெண் பிரெக்னன்ட், அதாவது கர்ப்பம் ஆகலன்னு வைங்க, அப்புறம் அந்த லேயர் தானாவே உடஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த கருவாகாத முட்டை இருக்கு இல்லையா, அது ரத்த ரூபத்துல வெளியேறிடும். ஆனா இந்த கருமுட்டை உற்பத்தி இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு மாசமும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் சார், நம்ம காலம் காலமா நம்பிக்கிட்டு இருக்கோம், அதாவது இந்த பீரியட்ஸ்ல வெளியேறுற ரத்தம் ரொம்ப இம்பியூர் ஆனதும் புனிதமற்றதும்னு. சோ நம்மளோட இந்த நம்பிக்கை தப்பானதா? வக்கீல் சார், இந்த ரத்தம் இருக்கே, இதே ரத்தம் தான் கர்ப்பத்துல குழந்தையோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. ஒருவேளை இந்த ரத்தம் புனிதமற்றதுன்னு சொன்னா, அப்புறம் இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிங்க, மனுஷங்க உட்பட எல்லாருமே புனிதமற்றவங்க தான். அப்படி பார்த்தா நீங்களும் கூட புனிதமற்றவர் தான், நானும் புனிதமற்றவன் தான். அப்புறம் மன்னிச்சிருங்க ஜட்ஜ் சார், நீங்களும் கூட புனிதமற்றவர் தான் சார். ஆ சரி, புரிஞ்சிருச்சு, நீங்க போய் உட்காருங்க, போங்க. சோ மிஸ்ஸஸ் மூர்த்தி, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஒருவேளை டாக்டர் சார் சொல்றதை கேட்டா உங்களோட ரெண்டு பசங்களும் புனிதமற்றவர்களா ஆகிடுவாங்க. அப்புறம் நம்மளோட மொத்த அங்கீகாரமோ ஃப்ளாப் ஆகிடும். என்னங்க இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? புரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சார், நீங்க எதுவும் பேச வேண்டாம். மிஸ்டர் மூர்த்தி சும்மா இருங்க. தேங்க்யூ டாக்டர், உண்மையிலேயே எனக்கு இந்த உண்மை தெரியவே தெரியாது. மூர்த்தி என்ன சார், நீங்க உங்களுக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு எதுவுமே தெரியல, அதான் டாக்டர் விளக்கமா சொல்லிட்டாருல, இன்னுமா உங்களுக்கு புரியல? தயவு செஞ்சு ஓரமா உட்காருங்க சார், போங்க. மிஸ்டர் மூர்த்தி, உண்மை உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். ஏன்னா ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தன்னோட வயசுக்கு வந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியும். என்னன்னா அவங்க உடல்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும், ஏன் எதுக்குன்னு. யுவர் ஆனர், எங்க லேடிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா. பீரியட்ஸ் நோய் எல்லாம் கிடையாது, இது ஒரு நார்மலான விஷயம். மிஸ்டர் மூர்த்தி, இதை நீங்க ஒத்துக்க தயாரா இருக்கீங்களா? பெண்களோட பீரியட்ஸ் ஆம்பளைங்களுக்கு மானசீக பிரமையை உண்டாக்கும்னு, அது அர்த்தமற்றதுன்னு, இப்ப முடிவை நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? இவர் ஆனார், என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை நானே சொல்லிட்டேன், நான் தான் கில்ட்டி, என்னோட ஒய்ஃபு இன்பியூர் இல்ல, எனக்கு இங்க தான் இன்பியூர் இருக்கு, அழுக்கா இருக்கு, நான் முதல்ல இதை சுத்தப்படுத்துறேன். வெரி குட். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் என்னோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன், ஐயோ என்ன மன்னிச்சிருமா? பரவாயில்லங்க, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டதே போதும், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேங்க. என் மேல உனக்கு கோபம் இல்லல? இல்லங்க, இல்ல. இனிமேல் நான் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் உங்களை எப்பவும் மன்னிச்சிட்டேங்க. சரி சரி, வேண்டாம் அழாத, இனிமே நம்ம சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், சரியா? கேஸ் டிஸ்மிஸ். ஒரு நிமிஷம் மை லார்ட். சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தாராளமா.